1500 மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். என்ன சார் இவ்ளோ லேட்டா வரீங்க? பரவாயில்லையே, உண்மையான பொண்டாட்டி மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்ட. எஸ் சார், லேட்டானா நான் உங்களை தேட மாட்டேனா? அதுக்கு உண்மையான பொண்டாட்டியா தான் இருக்கணுமா என்ன? ஒரு ஃப்ரெண்டை காணோம்னா தேட மாட்டோமா? சரி, சாப்பிட வாங்க. எனக்கு வேண்டாம். வேண்டானா? சாப்பிட்டீங்களா இல்ல பசிக்கலையா? இதுக்கு எதுக்கு இத்தனை கேள்வி கேக்குற? சரி சார், உங்க செல்போன அந்த பேக்ல போடுங்க. போய் போடுங்க சார். ஆல் ரைட். அம்மா, ஊசலையும் இதுல போட்டல்ல? சந்தேகம் இருந்தா எடுத்து பாருங்க சார். நான் சந்தேகப்பட மாட்டேன். பிகாஸ் ஐ எம் பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். என்ன விஷயம்? சந்தோஷ் சிங்கப்பூர்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டானா? இப்ப எதுக்கு சார் சம்பந்தமே இல்லாம சந்தோஷ் எழுக்கிறீங்க? சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதா? புரியல சார். சந்தோஷ் சிங்கப்பூர்ல இருந்து வந்தாச்சுல, அதுக்கு பதில் சொல்ல. அவர் சிங்கப்பூர் போனதே எனக்கு தெரியாது சார். உனக்கு தெரியாதா? அப்ப நீ சந்தோஷ் கிட்ட பேசவே இல்ல. நான் பேசல சார். சந்தோஷ் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. அப்படியே பேசிருந்தாலும் அதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? படியேறி வரும்போது நீங்க ஒரு பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் சொன்னீங்க, இப்போ என்ன சந்தேகப்படுறீங்க? நோ நோ நோ, நான் உன சந்தேகப்படல. நான் எதுக்கு உன சந்தேகப்படணும்? ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, நம்ம கான்ட்ராக்ட் படி 1 வருஷம் நீ இந்த வீட்ல இருக்கணும், என் பொண்டாட்டியா நடிக்கணும். அதுதானே சார் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை வந்துட கூடாதுன்னு தான் சொல்றேன். இந்த 1 வருஷத்துக்குள்ள நீ எடுக்கிற எந்த முடிவும் நம்ம அக்ரிமெண்ட பாதிக்காம இருக்கணும். நீ யாரையாவது காதலிக்கிறியா? காதலிச்சுக்கோ. கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறியா? பண்ணிக்கோ. ஆனா இது எல்லாமே இந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி நீ அவசரப்பட்டு என்ன பண்ணாலும் அது பிரச்சனை ஆயிடும். சார், நான் யாரையும் காதலிக்கவோ கல்யாணம் பண்ணிக்கவோ உங்க பெர்மிஷன் தேவையில்லை. நான் இங்க கான்ட்ராக்ட்ல தான் வந்திருக்கேன். உங்க அடிமையா வரல. என்ன அடிமையாக்கிக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஆனா ஒண்ணு சார், நீங்க பயப்படுற மாதிரி இப்பதைக்கே மனசுல யாரும் இல்ல. பிரியா, சந்தோஷியும் என்னையும் சம்பந்தப்படுத்தி உங்ககிட்ட பேசியிருக்கான்னு எனக்கு தெரியும். நீங்களும் அத மனசுல வச்சுட்டு தான் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். வேண்டாம் சார், வேண்டாம். என் மனசுல நீங்க ஒரு ஹீரோவா இருக்கீங்க. இப்படி எல்லாம் பேசி அந்த உருவத்தை நீங்களே அழிச்சிடாதீங்க. இந்த பெட்ரூம்குள்ள ஒவ்வொரு ராத்திரியும் நானும் நீங்களும் மட்டும்தான் தனியா இருக்கும். இப்படி வாழ்றதுக்கு ஒரு பொண்ணு எதுக்கும் துணிஞ்சிருக்கணும். இல்லனா அவளுக்கு அவ மேல அதிகமான நம்பிக்கை இருக்கணும். இந்த வீட்ல இந்த ரூம்ல நான் இருக்கேனா அதுக்கு காரணம் உங்க மேல இருக்கிற நம்பிக்கை மட்டும் இல்ல சார். என் மேல இருக்கிற நம்பிக்கையிலும் தான் நான் இங்க இருக்கேன். அந்த நம்பிக்கை என் மனசுல இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் இல்ல, எந்த ஆம்பளையும் என்ன நெருங்கவே முடியாது. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டே இருக்காதீங்க சார். போய் படுங்க சார்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.